செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்திலே கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது, ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி April 12 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி April 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி April 13, 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகுகேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்துவிடுகிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும், அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதே போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம், உன்னாதபாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி மாதம் முதல்
ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு, தொழில்துறையிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்தில் வரும் பகுதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற அந்த சனி பகவான் பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொடுப்பார், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறை இருக்காது, தாய் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள், யூக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. என்றால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக கடன் கொடுப்பதையோ மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையோ தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் கடன் வாங்கினால் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ நீங்கள் கடன் வாங்கலாம், பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஆனால் தொழில் என்ற பெயரில் தொழில் விருத்தி செய்வதற்கோ அல்லது தொழில்துறையில் அதிகப்படியாக ஈடுபடுவதற்கோ நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்றாக இருந்தாலும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூனை 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. அந்த சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் முதல் 75 நாட்களுக்கு, ஏப்ரல் 29 முதல் 75 நாட்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குருனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அஷ்டம் குருனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆனால் சிம்ம ராசியிலே பிறந்து சனி தசை அல்லது குரு தசை அல்லது குரு புக்தி அல்லது சனி புக்தி இவை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு முறை ஆயுஷ ஹோமம் செய்து கொள்வது நல்லது. நம்ம சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புக்தியோ சனி தசையோ அல்லது சனி புக்தியோ நடந்து கொண்டிருந்தால் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அல்லது அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவசியம் உங்களுக்கு எடைக்கு எடை, அதாவது சிம்மராசியிலே பிறந்தவர்களுடைய எடைக்கு எடை, பச்சரிசி அல்லது வெள்ளம் அல்லது இரண்டும் சேர்ந்து அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானமாக கொடுத்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணம் ஏதாவது முடிவானால் 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. வெகு காலம் நீங்கள் எடுத்தடித்தால் அது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக திருமணம் முடிந்தால் அதன் பிறகு திருமணம் நடைபெற இருந்தால் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு
நான்காம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே கேதுவினால் தோஷம் ஏற்படுத்தாது, குருவினால் மாத்திரமே தோஷம் ஏற்பட இருக்கிறது. ஆகவே இந்த அஷ்டம குரு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருவதனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது உங்களுடைய ஆச்சாரியனுக்கு, உங்கள் வீட்டில் வருகின்ற ஆச்சாரியனுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தோஷங்களுக்கு விடுபடலாம். மேலும் அவசியம் ஒரு முறை ஆயுஷோமம் செய்துவிட்டு வாருங்கள், நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆயுஷோமம் செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எடைக்கெடை துலாபாரமாக அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பச்சரிசி அல்லது வெள்ளம் தானம் செய்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக இருந்து ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு பரீட்சை எழுதாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் சிந்தித்து, நீங்கள் சுயமாக சிந்தித்து நீங்கள் பரீட்சை எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மற்றவர்களுடன் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைகளே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்களாக சிந்திப்பது, நீங்களாக செயல்படுவது நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள், படித்தை முடித்த மாணவர்கள், சிறிது வேலைவாய்ப்பை ஏற்கனவே இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வருட ஆரம்பத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கும். வருடத்தின் பின்பகுதியிலே சில பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வேறு வேலையை தேட இருப்பவர்கள் வேறு வேலை நிச்சயமானால் மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் சொன்ன இந்த பரிகாரம் மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுதான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு, ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், லலிதா சாஸ்திரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகாகணபதி ஹோமம், சர்ப்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று
நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தர சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.